தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சென்ஸ். இல்லை தினமும் புது புது அறிவியல் தகவல் போடுறோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்லில் பூச்சி பழுகிறது அப்படின்னா, அதாவது இது வந்து ஆங்கிலத்தில் டூத் டீகே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டூத் டீகேன்னு சொல்லக்கூடிய பல் வலி வந்து அந்த கண்ணம்லாம் வீங்கிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பூச்சி பழுகிறது அப்படின்னா, பூச்சிலாம் வந்து அந்த பல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து பல் இடுக்கில் போய் இப்போ மாட்டிக்கிட்டு அதில் பாக்டீரியா உருவாகி அந்த பாக்டீரியா தான் அப்படியே பல்ல சொத்தையாக மாற்றிடுது. பூச்சிலாம் கிடையாது, பாக்டீரியா வந்து அப்படியே அரைச்சி ஆக்கிடுது. அது காரணம் என்னென்னா, இனிப்பு அதிகமாக சாப்பிட்றது, வாயை கொப்பளிக்காமல், இது வந்து டூத் ஏக் அப்படின்னா பல்லு வலி. பெயின் ஆர் இன்ஃபர்மேஷன் இன் அரவுண்ட் த டூத் ஆஃபன் காஸ்ட் பை டூத் டீகே ஆர் இன்ஃபெக்ஷன். அதாவது வலி அல்லது வீக்கம் வந்து பல்லை சுற்றி வரும், அந்த இளுரில் அந்த கேவிட்டின்னு சொல்லுவாங்க, அதை வந்து பல்லு வலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த பல்லு வலி வந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் இயற்கையான முறையில் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பல்லு வலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சில பேர் அந்த காலத்தில் வந்து சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் உப்பு போட்டு வாய் குடிப்பாங்க. ஏன்னா அந்த சுடுதண்ணி வந்து ஹீட்டு, ரெண்டாவது வந்து அதில் உப்பு இருக்கிறதுனால சால்ட்டு கொண்டாட்டு வந்து ஆன்டிபயோட்டிக்கில் அது சரியாகும். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன பாக்டீரியான்னு ஃபஸ்ட் பார்ப்போம். இந்த பாக்டீரியா மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டென்டல் கேவிட்டிஸ் ஆர் த மியூட்டன்ஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கை மோஸ்ட் ப்ரினாமினெட்லி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ் அண்டு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் சாப்டினஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு லாக்டோபேஸ் அதாவது மூணு விதமான பாக்டீரியா வந்து இந்த மாதிரி பல்ல சுத்தியாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து மியூட்டன்ஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, ரெண்டாவது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ் அப்படின்னு இன்னொரு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, மூணாவது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் சாப்டினஸ் அப்படின்னு அதாவது பாலில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸ் இந்த பாக்டீரியா தான் வந்து பல்ல பூச்சி பொருள் வர வைக்குது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த மாதிரி க்ளோஸ்அப்பு கோல்கேட்டு இந்த மாதிரி பேஸ்ட் நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டை வாங்கிட்டு அந்த பேஸ்ட்டுக்கு மேலே உப்பு, அதே ஏற்கனவே பேஸ்ட்டில் சில பேஸ்ட்டில் உப்பு உள்ளது வரும், இருந்தாலும் அந்த உப்பை வந்து அந்த பேஸ்ட் மேலே அப்படியே ஒட்டிடுவேன். ஒட்டிட்டு அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்கும்போது இந்த மாதிரி உப்பு வச்சு விளக்குவேன். விளக்குனீங்கன்னா பல் வெள்ளுக்குள்ளேன்னு இருக்கும், ஆனால் வச்சுக்கணும். இந்த மாதிரி இந்த பூச்சி பல்லு இருந்துச்சுன்னா அதுவுமே நாளடைவில் மாறிட்டே வரும். ஆனால் அந்த அரிச்சு ஓட்ட மாதிரி ஆயிடுது பார்த்திங்கன்னா அது சரியாகாது சரிங்களா. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு என்ன பார்த்திங்கன்னா, கிராம்பு. இந்த கிராம்பு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் க்ளோவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதையும் பொடியை அரைச்சிக்கணும், நல்லா நைஸ் பொடியாக மிக்சியில் போட்டு காய வச்சு அரைச்சி அந்த பொடியோட உப்பு நிறையா